மார்க்கம் நமக்கு ஏகத்துவ சிந்தனையை தந்தது போலவே ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சுயமரியாதையை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்மானத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் தன்மானத்தை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதை இழந்து விட்டான் என்றால் எல்லோரும் அவனை சீண்ட ஆரம்பித்து விடுவார்கள். இந்த தன்மானம் எந்தெந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு பறிபோகும் என்று பார்த்தோம் என்றால், அவன் யாசகம் வாங்கும்போது தன்மானம் போயிடும். அதைப்போல் வாக்குறுதி கொடுத்து விட்டு அதற்கு மாற்றம் செய்தான் என்றால் தன்மானம் போய்விடும். இப்படி பல இடங்களில் தன்மானம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வருகின்றன. அதை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மக்களுக்கு மத்தியில் போதனை செய்யும்போது ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்மானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற பிரச்சாரத்தையும் சேர்த்தே செய்கின்றார்கள். அபு சுஃபியான ஹெர்குலிஸ் என்ற மன்னர் கூப்பிட விடுகிறார். பல கேள்விகளை கேட்கிறார். அவன் அபு சுஃபியானுக்கும் ரசூலுல்லாவுக்கும் ஹுதைபியாவில் ஒரு உடன்படிக்கையினுடைய அடிப்படையில் ரெண்டு பேருக்கு மத்தியில் போர் இல்லை என்பது போன்று கையெழுத்தாகி இருக்கின்றது. இந்த கட்டத்தில் தான் அபு சுஃபியான் ஹெர்குலிஸ் மன்னரை சந்திக்கிறார். அவரே கூப்பிட விட்டிருக்கிறார். அப்படி சந்தித்து அவர் கேட்குறார், ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் இவர், நான் மொழி வேறு தானே, இவர் ஏதாவது பொய் சொன்னார் என்றால் சொல்லிருங்க, நான் ரொம்ப உங்களை கடுமையாக கவனிப்பேன் என்று ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து விடுகிறார். அபு சுஃபியானே அதை சொல்கிறார், பொய் சொல்கிறதுக்கு, முகம்மதை பற்றி பொய் சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நான் கண்டுபிடிச்சிடக்கூடாது என்று நான் பயந்து கொண்டிருந்தேன், அதனால் பொய் சொல்ல தவிர்த்துட்டு எதை எதை சொல்ல வேண்டுமோ, அதாவது முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்களை வைக்க வேண்டுமோ அதெல்லாம் வைத்தேன் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அப்படி வைக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லிடுறாங்க. அதில் ஒன்று, அவர் என்ன பிரச்சாரம் செய்கிறார் என்று கேட்கும்போது, மாதாயும் இருக்கும், அவர் உங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறார் என்று கேட்கும்போது, குல்து, நான் சொன்னேன். அபு சுஃபியான் சொல்கிறார், யகூல் உஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்றைக்கு ஓதிய சூரத்து ஆராஃபில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எத்தனை பேர் ரசிச்சிங்க என்று தெரியவில்லை, எனக்கெல்லாம் அழுகையாகவே இருந்துச்சு. நூஹ் நபி, அதேபோல் ஹூத் அலி இஸ்லாம், சாலிஹ் அலி இஸ்லாம், ஷுஐப் அலி இஸ்லாம், இத்தனை நபிமார்கள் செய்த பிரச்சாரம், அந்த மக்கள் அவர்களிடத்தில் எதிர்த்து நின்றது, அத்தனையுமே இன்றைக்கு வரிசையாக ரப்புல் ஆலமீன் அந்த சூரத்தில் ஆராஃபில் சொல்லி காட்டுறான். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்பது போன்று. அப்போ அதிலெல்லாம் வந்தது என்ன செய்தி தெரியுமா? உபுதுல்லாஹ, யா கௌமி உபுதுல்லாஹ், என்னுடைய சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். ரசூலுல்லாஹ் அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க, இன்றைக்கு நம்ம பள்ளிவாசலில் உள்ள இமாம்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதெல்லாம் ரொம்ப ஒன்றுமே குறைச்சல் இருக்காது, உச்ச ஸ்தாயிலில் அதெல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. மொஹிதீனை வணங்கக்கூடாது, காஜா முஹியினுத்தீனை வணங்கக்கூடாது, ஷாவுல் அமீதை வணங்கக்கூடாது, அதை சொல்லவே மாட்டாங்க. இறை தூதர்கள் செய்த பிரச்சாரத்தில் என்ன அமைந்திருக்கிறது என்றால், ஒன்று பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க.
உடன்பாட்டு வினையிலையும் சொல்லுவாங்க, எதிர்மறையிலையும் சொல்லுவாங்க. அல்லாவை வணங்குங்கள், ஒலா துஷிரிக்கு பிஹி ஷையா, அல்லாவிற்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள். ஒத்துருக்கு மா எக்கூலும் ஆபாவுக்கும், உங்களுடைய மூதாதியர்கள் எதை சொன்னார்களோ அதை விட்டுவிடுங்கள். ஓ எகுமுருனா பி சலாத்தி, தொழுகையை அவர்கள் எங்களுக்கு ஏவுகின்றார். ஒஸ் ஜக்கா, ஜக்காத்தை கொடுக்க சொல்கிறார். ஒஸ் சித்க், உண்மைதான் பேச வேண்டும் என்று சொல்கிறார். அவர் அபிஸ்மியானால் ஒன்றுமே மறைக்க முடியலை. ஒல் அஃபாஃப் ஒஸ் சிலா, சுய மரியாதையை பேண வேண்டும் என்று சொல்கிறார். தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்கிறார். சொந்த பந்தங்களை ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்று சொல்கிறார். ரசூல்லாவுடைய அந்த பிரச்சாரத்தில் எது முக்கிய அம்சமாக இருந்திருக்கின்றது என்றால், அடுத்தவரிடத்தில் போய் தன்மானத்தை இழக்கிறத கூடாதுங்கிறத ரசூல்லா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு இயக்கம் மட்டும் பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருக்கு, திராவிடர் இயக்கம். அவன் நாத்திகம், ஆனால் சுயமரியாதையை பேண வேண்டும் என்று சொல்கிறான். சுயமரியாதை அவனை இழக்கிறான். பெரியாருக்கு சிலை வச்சு அவருக்கு போய் கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறான். என்னடா அந்த சிலைக்கு ஏதாவது தெரியுமா, பெரியார் பார்ப்பாரா? அந்த பெரியார் சிலையில் அவ்வளவு காக்கா எச்சம் போட்டு உட்காந்துருக்கு. இது ஏதாவது பார்க்குமா, பகுத்தறிவு பேசுகிறானுவன். இங்கே சுயமரியாதையை பற்றி அவன் அந்த சாமிகளை பற்றி, அந்த கோயிலில் உள்ள அந்த பக்தியை பற்றி அதெல்லாம் அடித்து சொல்கிறான். ஆனால் அவனே போய் இழந்தாரான். ஒரு சிலைக்கு முன்னால் போய் நின்றோம் என்றால் அது என்ன, அது அதுக்கு என்ன இருக்கிறது? மனிதன் தன்னுடைய அறிவை இழக்கிறான் பாருங்கள், தன்மானம் போயிடுது. அந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம மார்க்கம்தான், அதாவது ஒரு நபித்தோழர்கள் பாரசீக மன்னரை போய் சந்திக்கிறான். அப்படி சந்திக்கும் பொழுது அங்கேருந்து உள்ள அந்த மண்டபத்தில் நுழையிறாங்க, கையில் ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு அப்படியே ஊண்டிக்கிட்டு போகிறாங்க. பட்டு கம்பளம், அதை அப்படியே பதம் பார்த்துக்கிட்டே போகுது. அந்த பாரசீக மன்னர், அவருடைய பிரதிநிதி, அவன் பார்த்துட்டு இவங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க கூப்பிட்டுருக்கும் பொழுது, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது, நாங்கள் அல்லாவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்று அந்த மன்னர் இடத்துல பேசுகிறாங்க. அதை மாதிரி தான் இன்றைக்கும் நாமும், யாருக்கும் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் சரி தான், அல்லது பெரிய அமைச்சராக இருந்தாலும் சரி தான், இந்த சில அதிகாரிகள்லாம் பார்க்கும்போது கைகாலெலாம் ஆடும். அந்த மாதிரி சந்திச்சிருந்தால் அவங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரிகள்கிட்ட இருக்கும் பொழுதே அவன் பேசுகிற பேச்சு அதெல்லாம் நமக்கு ஒரு நடுக்கத்தை கொடுக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயம் இருக்கும். அது அவன் வந்தால் எழுந்திரிச்சு நிற்கிறது, மரியாதை செலுத்துறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய அதிகாரி ஃபோனில் பேசுனா, ஃபோனில் பேசும்பொழுது இவனுக்கு தெரியாது, ஃபோன் பேசும்போது சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எழுந்திச்சாரான் சீட்டை விட்டு. அப்படியே பழக்கமாக போச்சு, அப்படியே பணிஞ்சு தன்மானத்தை இழந்து அவன் உடல் அப்படியே ஊறி போச்சு. முஸ்லீமை பொறுத்தவரையில் யாருக்கும் அந்த பயமே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தன்மானத்தை நமக்கு ஊட்டியிருக்கிறாங்க. இந்த தன்மானம் எங்கெல்லாம் பாதிக்கப்படும் என்றால், ஒரு ஒரு இடத்துல போய் யாசகம் கேட்குறேன்னு வைங்க, கண்டிப்பாக பாதிச்சிடும். எந்த ஒரு கட்டத்திலையும் யார்கிட்டையும் போய் வாய் இழக்கக்கூடாது. இப்போ நம்ம தௌஹீது ஜமாஅத்தில் தான் தன்மானத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. கடந்த காலத்தில் சுன்னத்துல் ஜமாஅத்தில் ஆலிம்களாக இருக்கக்கூடியவங்க சிங்கப்பூருக்கு போவாங்க. சிங்கப்பூருக்கு போனால் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறது வசூல். எனக்கு 4 குமர் இருக்குது, 5 குமர் இருக்குது என்று சொல்லி பகிரங்கமாக யாசகம் கேட்கறது. ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கடைசியில் என்ன என்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு வெள்ளி, 2 வெள்ளி, 1 வெள்ளி என்றால் 1 ரூபா, இப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இந்த ஆலிம் சாக்களிடத்துலேயே அந்த தன்மான உணர்வுலாம் நம்ம பார்க்க முடியாது. பணக்காரனை கண்டான்னு வைங்க, அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிப்பு, அந்த ஒரு நெளிச்சல், இதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்துடும். பணக்கார கண்ட உடனே அந்த சலாம்லேயே பார்த்தா அவங்களுக்கு தெரியும்.
சலாமில் பல வித்தியாசமான சலாம்லாம் இருக்குது. அவன் கொஞ்சம் சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி ஒன்று சலாம் சொல்கிறாரு. சில பேர் சலாம் அலைக்கும் இந்த சோத்தை சாப்பிட்டு மோந்து பார்க்குற மாதிரி சலாம் அலைக்கும் அப்படின்னு சில பேர், சில பேர் சலாம் அலைக்கும் அப்படின்னு ருக்கு செய்கிறது. அது ரொம்ப இந்த மாதிரி தாழ்வு நிலையும் இருக்கக்கூடாது. ஒரேடியாக நம்ம திமுறப்படுவோம் சலாம் அலைக்கும் அப்படின்னா இவன் சண்டாள பாவி இவனுக்கு நம்ம சலாம் சொல்ல வேண்டாம்பான்ட்டு ஆம்பாட்டு கிளம்பி வருவானோ, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் அந்த பணக்காரர்களை கண்ட உடனே அப்படியே அவர் முத்தவள்ளி வந்துட்டாங்க என்று சொல்லி அப்படி நெளிகிறது. அதெல்லாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அந்த தௌஹீத் ஜமாத்தில் அந்த தன்மானத்தை ரொம்ப அதிகமாக நாம் ஊற்றுறோம். அவன் இது எங்கே வரும் என்று சொன்னால் பெரும்பாலும் கையேந்திரதில் வந்துடும். யாசகம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. முதல்ல இந்த வசூலுக்கு வர்றாங்கல்ல, அதில் என்ன செய்கிறாங்கன்னா வசூலுக்கு வரக்கூடியவங்க ஒரு கடிதம் கொண்டு வந்துட்டால் ரொம்ப கௌரவம் உள்ளது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வர்றாங்க, அப்படியே பழகியாராங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு நேற்று ஒரு பொம்பளை படு மோசமானவாங்க நான் உட்காந்துருப்பான், அவன் நேற்று ஒரு ஆள் ஒரு பொம்பளை முஸ்லீமான பொம்பளை ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கத்தில் இவன் செய்கிறானோ ஒரு ஃபோட்டோ எடுத்து இவனும் காட்டிக்கிட்டு இருக்கோம், உங்கள்ட மட்டும்தான் தாள் இருக்குமா எங்கட பாது ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் அந்த தன்மானத்தை இழந்து போகிறது. இது இதை இது மாதிரியான ஒரு நிலைமை ஒருபோதும் யாருக்கும் வரக்கூடாது. அந்த உணர்வை இஸ்லாம் ஊட்டுது. யாசகம் கேட்கறது யாருக்கு கூடும் என்பதையும் மார்க்கம் சொல்கின்றது. கபீசா என்ற நபித்தோழர் அவர் என்ன செய்கிறாருன்னா, இது நசையில் முஸ்லீம்லாம் இடம் பெற்றிருக்கிறது, ஒருவருக்காக வேண்டி பொறுப்படுத்தி விட்டார். அவருக்கு ஏதோ கடன் இருக்குது அல்லது ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிறது, பொறுப்படுத்திட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை இவருக்காக வேண்டி நான் பொறுப்படுத்தி கொண்டேன், ரொம்ப அவர் கஷ்டப்படுறது அப்படின்னு சொன்னோடனே, சரி வெயிட் பண்ணு ஜக்காத்து வரட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜக்காத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அப்போ நீ வெயிட் பண்ணு என்று காக்க வைக்கிறாங்க. காத்து காக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது மாதிரி வருது, தொகையை கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசகம் கேட்கறது மூணு சாராருக்குத்தான் கூடும் என்று சொல்லி நிபந்தனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே யாசகம் கேட்கறதுக்கு ஒரு வரையறையெல்லாம் கிடையாது. அதாவது பிச்சை எடுக்கிறது ஒரு வணக்கம் என்பது போன்று கூட சொல்லி காட்டியிருக்கிறாங்க. துறவரம் போகிறாங்கல்ல, யாசகம் கேட்டு அந்த போடுறது அது ஒரு நல்ல ஒரு காரியம் என்பது போன்று ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம சமுதாயத்தில் ஃபக்கீர்கள் காலையில் அவங்கள குறை சொல்லக்கூடாது, சமுதாயம் அப்படி ஆக்கிருச்சு. இந்த ஆலிம்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கணும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு வர்றாங்க, சாயந்தரம் வர்றாங்க, அது பகலில் வர்றாங்க, சில பாட்டுகள்லாம் எல்லாமே ஷிர்கு தௌஹீது பாட்டு எல்லாம் கலந்து வரும். அது போகும்போது பழைய காலத்து பாட்டு புது காலத்து பாட்டு எல்லாத்துலேயும் சேர்த்து இப்படி வந்து இப்போ கேட்குறது. இதெல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து, இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்று சொல்கிறாங்க. இதை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. யார் யாசகம் கேட்குறாங்களோ நாளைக்கு முகத்தில் சதை இல்லாமல் வந்து நிற்பார்கள். தன்மான உணர்வுக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை மார்க்கம் கொடுக்கின்றது. அவை இந்த மாதிரி சொன்னதுனால இந்த யாசகம் கேட்குறதுலாம் நம்ம மார்க்கத்தில் இல்லை, ஆனால் பிற மார்க்கத்தில் அவன் பாட்டுக்கு ஒரு அந்த மட்களம் ஒன்று கொண்டு வருவான். அதில் மக்கள்லாம் காசு போடுறது அல்லது சாப்பாடு கொடுக்கறது இது போன்ற ஒரு காட்சியை பிரமதத்தில் பார்க்குறோம். நம்ம மார்க்கத்தில் அது கிடையாது. அதற்கு காரண ரசூலுல்லாஹ் ஒரு எல்லையை நிர்ணயிக்கிறாங்க. யாசகம் கேட்கறது மூன்று சாராக இருக்குது தான். ஒருவர் அடுத்த ஆளுக்கு பொறுப்படுத்திக்கிட்டார், உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்கிட்ட வா, நான் உனக்கு ஒரு 100,000 தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்படுத்திக்கிட்டார். ஆனால் இவர் பாதிக்கப்பட்டு போயிட்டார். அப்போ இவர் இஸ்லாமிய அரசாங்கத்தில் வந்து அணுகலாம், நான் அந்த மாதிரி பொறுப்படுத்தேன் என்னால் கொடுக்க முடியல என்று சொல்லும்போது அதை இஸ்லாமிய அரசாங்கம் அதையெல்லாம் விசாரிச்சுக்கிறோம், விசாரிச்சுட்டு அவருக்கு கொடுக்கலாம். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் யார் தெரியுமா, திடீரென்று ஒரு கலவரம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சலாலா, சலாலாங்கிறது எங்கே இருக்குது, மஸ்கட்டில். மஸ்கட்டில் இன்றைக்கு கடுமையான வெள்ளம், கார்கள்லாம் அடிச்சுட்டு போகுது. இப்போ இந்த மாதிரியான கட்டத்தில் ஒரு பெரிய பணக்காரன் கூட ஆண்டி ஆயிடுவான். கோவை கலவரம் ஏற்பட்டுச்சு,
பெரிய பெரிய ஷோபா போன்ற ஜவுளி நிறுவனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டன, கீழே இறங்கிட்டான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரியான கட்டங்களில் அவங்களுக்கும் நாம் கொடுக்கலாம். இவங்களுக்கு யாசகத்துக்கு அனுமதி இருக்குது. இது ரெண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் யார்? அவங்க திடீரென்று நல்ல நிலையில் இருக்கிறாங்க, வறுமை ஏற்பட்டு போச்சு. அப்படி வறுமை ஏற்பட்டு போச்சு, அவங்களால குடும்பத்தை கூட சமாளிக்க முடியலை என்ற ஒரு கட்டம் வரும்போது மூன்று பேர்கள் சாட்சி சொல்லணும். ஜமாத்தில் இருந்து இந்த மூன்று பேர்கள், இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார், கடுமையான வறுமை இவருக்கு ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் அவன் அவங்களுக்காக வேண்டி கொடுக்கறது. இந்த மூணு சாராரை தவிர்த்து மற்றவர்களுக்கு யாசகம் கேட்கறது அனுமதி கிடையாது. நீங்கள் சொல்லலாம், இந்த யாசகம் சொல்கிறீல, நாங்கள் எங்கேயாவது பிச்சை வாங்க வச்சுக்கிறோம், எவ்வளோ பெரிய ஆளாம், பள்ளிவாசலுக்கே தர்மம் கொடுக்குற ஆள் தானே அப்படிங்க சொல்லலாம். நீங்களும் பிச்சை எடுக்கிறீ, அடிக்க வந்துடாதீங்க. எப்போ பொண்ணு வீட்டில் வரதட்சணை வாங்குறீங்களோ பிச்சை தான் எடுக்கிறீங்க. இது கௌரவ பிச்சை. வந்து எத்தனை போனும் நகை போடணும், ஒரு 5 போன் போடு, இது என்னங்கிறேன். எத்தனை களம் வைக்கணும், ஒரு 150 களம் வை, இது யாசகம்தான். நீ சும்மா கேட்க முடியுமா? அந்த வீட்டில் பொண்ணு எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் யார் தெரியுமா? அது நம்ம வீட்டில் உள்ள நம்முடைய தாயார் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பெரிய அந்தஸ்து. இப்போ நோம்பில் நிறைய பேர் நோம்பு பிடிக்காத வீட்டுக்கெல்லாம் வட்டலப்பம் இடியப்பம் எல்லாம் பசியார வரும். ஒருத்தரும் எல்லாம் பார்த்தமன்ற காலையில் உட்காந்து அது முதல்ல ஒரு சாயா, எத்தனை மணிக்கு சுபு தொழுது பிறகு பார்த்தமன்றக்கா அது பாட்டு. இப்போ என்னென்னா இதா வீட்டில் திற போட்ட மாதிரி ஹோட்டலுக்கு திற போட்டுரு, உள்ளே இருந்துட்டு அவன் பாட்டுக்கு புட்டு ஆப்பம், அதுக்கடுத்து முடித்த பிறகு ஒரு டீ, அதுக்கடுத்து பீடி சிகரெட்டு அடிக்கிறாப்புல. இந்த மாதிரியான ஆட்களுக்கு நோம்பு பசியாரம், இது என்னங்கிறேன். அன்பளிப்பாக கொடுக்கலாம், ஆனால் இவங்களா கேட்குறது அப்படி கொடுக்கலன்னா ஒன்றுமே வரல, ஒன்றுமே அசையவே முடங்குறான் இவன் என்ற மாதிரி. இதுவும் யாசகத்தில் உள்ளது தான். இது மாதிரியான ஒரு யாசகம் ஒருபோதும் நம்ம இடத்தில் வந்துவிடக்கூடாது. இதெல்லாம் தன்மானத்திற்கு இழுக்கு. எந்த ஒரு வீட்லேயும் நாம் எந்த ஒரு சல்லி காசும், அதாவது பெண் வீட்டில் இருந்து நாம் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்தது இந்த யாசகம் என்ற இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆன் சொந்தக்காரங்களை அரவணைக்க சொல்லுது. இப்போ நான் என்னுடைய சொந்தக்காரங்களை அரவணைத்து விட்டோம் என்றால், அது ஒரு ஆள் அவனுடைய குடும்பத்தில் யார் யார் நெருக்கடியில் இருக்கிறாங்க என்பது அவனுக்கு தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு நாம் தான தர்மம் கொடுத்து விட்டால் அவங்க யாசகத்தை வெளியில் போய் யாசகம் கேட்க மாட்டாங்க. அதை நாம் செய்யணும். நம்ம ஊரில் அதெல்லாம் தவற விட்டாங்க. எவ்வளோ லேண்டுகள் நீங்கள் பார்க்குறீங்க, லேண்டுகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட முதலாளிகள் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. 5 ஏக்கர், 10 ஏக்கர், 20 ஏக்கர் என்ன, நம்ம ஆட்கள் இந்த சொந்தக்காரங்களுக்கு அதை இதெல்லாம் கொடுக்காமல் என்ன செய்திருக்கிறானோ, கடந்த காலத்தில் நல்ல மூழுது ஓதி இருக்கிறானோ, அவ்வளோதான். மூழுது ஓதி சாப்பாடு கறியும், 12 நாளும் ரசூல்லாவுடைய மூழுதுக்கு கறியும் சோறும் தான், முடிஞ்சு போச்சு. திருப்தியாக சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான அளவில் ஏழைகளுக்கு, சொந்தக்காரங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதே இல்லை, அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த சாரார் அவங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வெளியில் போய் யார்ட்டையும் கையேந்த மாட்டாங்க. அவன் இந்த மாதிரியான இந்த வாசலை எல்லாம் அடைச்சி, அல்லது ஜமாத்தில் அவங்க பார்க்கணும், தொலை வரக்கூடிய மக்களிடத்தில் யார் யார் இந்த மாதிரி பிரச்சனை, அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள், அவங்க குடும்ப நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து உதவணும். நபி தோழர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவங்களுடைய தன்மானத்தை பற்றி குறிப்பிடும்போது, லில் ஃபுகரா அல்லதீன உஹ்சிரு ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அடக்கி கொண்டவர்கள், தங்களை உட்படுத்தி கொண்டவர்கள், லா யஸ்ததீவுன லர்பன் ஃபில் அர்த், அவங்க பூமியில் கிளம்பி போய் சம்பாதிக்க முடியாது, யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அறியாதவர் அவங்கள பணக்காரர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள், மினத்தாஃபுஃப், சுயமரியாதையின் காரணத்தினால் அவங்க யார்ட்டையுமே கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்ததுனால
இவர்கள் அவர்களை பணக்காரர்கள் என்று நினைத்து கொண்டார்கள். இந்த அளவிற்கு அவங்க நபித்தோழரிடத்தில் வறுமை இருந்தது என்றால், நாம் ஒரு ஆடையில் தொழுகிறதை பற்றி என்ன என்று கேட்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, ஐயுக்கும் சௌபானி இல்லையா, ஐயுக்கும் சௌபான், உங்களில் யாருக்கு ரெண்டு ஆடை இருக்கிறது என்று ரசூல்லா கேட்குறாங்க. ரொம்ப காலம் அப்படி தான் இருந்துச்சு, ரெண்டு ட்ரெஸ்ஸு இல்லை. இன்றைக்கு நம்மளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆளுக்கும் மூணு நாலு சட்டை, அஞ்சு ஆறு சட்டை கண்டிப்பாக இருக்குது. ஒரு அஞ்சு கைலி ஆறு கைலி, அதே போல் பேண்டு, அது ஜீன்ஸ் பேண்டுன்னு எடுத்துருக்கிறானோ அந்த மாதிரி ரப்பர் மாதிரி இருக்குது அது. ஐயோ நல்லா அழுக்குதாங்க. இந்த வெள்ளை கையெல்லாம் கொடுத்துட்டோன்னு வந்தாங்க அது பஞ்சாயத்தாக போயிடுது. அந்த மாதிரிலாம் கிடையாது, எவ்வளோ நாள் அழுக்குதான். ஒரு அஞ்சு ஜீன்ஸ் பேண்ட் வச்சுருக்கான், ஒவ்வொரு டிஷர்ட்டு, அது சட்டை ஒரு பக்கம், டிஷர்ட்டு ஒரு பக்கம், அது ஒரு பத்து டிஷர்ட்டு இப்படி இருக்குது. அதில் பொம்பளைகளை எடுத்துக்கிட்டான், அல்லாஹ் அக்பர், பீரோவில் நிறைஞ்சிருக்கும், பத்தாவதும் வாங்கணும், பீரோவில் நிறைஞ்சு போயிருக்கும். அதாவது ஒரு போத்திஸு ஒரு வீட்டில் இருக்கும், ஆரம்கேவி ஒரு வீட்டில் இருக்கும். இதனால் அப்புறம் வந்து நீங்கள் என்ன சேலை எடுத்து வந்தீங்க எனக்கு, அவ்வளோதான், இது மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளவு ட்ரெஸ்ஸுகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா. ஐயுக்கும் சௌபான், உங்களில் ரெண்டு, உங்களில் யாருக்கு ரெண்டு ஆடைகள் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அந்த மாதிரி அதாவது அடுத்த ஆள்கிட்ட கையேந்தனும் என்று சொன்னால் அந்த சகாபாக்களை சொல்லலாம், ஆனால் யாரிடத்திலையும் அவர்கள் கையேந்தவில்லை, யார்கிட்டையும் அவர்கள் கையேந்தவில்லை. அவன் அதனால் அவங்கள என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க ரொம்ப வசதியில் இருக்கிறாங்க என்று நினைத்து கொள்வார்கள். தாரிஃபுகும் பிசீமாகும், ஆனால் அவருடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். லா இஸ்அலூன நாச இல்ஹாஃபா, மக்களிடத்தில் வலியுறுத்தி வலிந்து யார்கிட்டையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று அந்த சகாபாக்களை பாராட்டுறான். அப்போ இந்த நிலைமை நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். யாரும் எக்காரணத்தை முன்னிட்டும் அடுத்த ஆளிடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதை ஒவ்வொருவருமே பேணிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தன்மான உணர்வை நமக்கு ஊட்டியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்கின்றார்கள், மன் எல்மல்லி வாஹிதத்தன் உலகுல் ஜன்னா, யார் ஒரு விஷயத்தை எனக்கு அவங்க உத்தரவாதம் கொடுத்து விட்டார் என்றால் அவருக்கு சொர்க்க கிடைப்பதற்கு நான் கேரண்டி அப்படிங்கிறாங்க. அது என்ன விஷயம், யாசகம் கேட்கிறது அடுத்த ஆளிடத்தில் போய் தேவையாகிறது, இதை விட்டுவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நான் சுவனத்திற்கு நான் பொறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த செய்தி நசையில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அதனால் இப்போ ஒரு பையன் தகப்பனிடத்தில் தேவையாகிறது, தகப்பன் மகனிடத்தில் தேவையாகிறது, இது யாசகத்தில் வராது. இவங்களாம் கொடுக்க வேண்டிய கடமையில் உள்ளவங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யணும், அதற்கடுத்து பிள்ளை யாருக்கு செய்யணும், தகப்பனாருக்கு செய்யணும். அப்போ இந்த காலத்தில் உள்ள பையனெல்லாம் செய்வானோலாம் தெரியல, வெளியில் கொண்டு போய் தள்ளி விட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு அப்பாட அவர் போய் அனுப்பி கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு நவுண்டு போயிடுவானோ, நல்லா காப்பாற்றணும். இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது. அவன் பிள்ளைகள் தகப்பனாருக்கு செய்ய வேண்டும். இதை இவங்க அவங்களுக்குள்ள கேட்குறது, அக்கா தங்கச்சிட்ட கேட்குறது, தம்பி அண்ணன் கேட்குறது, இதெல்லாம் யாசகமாக வராது. அடுத்த ஆட்கள்கிட்ட போய் கேட்குறது தான் யாசகம். அந்த மாதிரி யாசகத்தினுடைய வாசலை மார்க்கம் அடைத்து வைத்திருக்கிறது, அடைக்கிறது. மற்ற சமுதாயம் இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அவங்களுக்குள்ள இந்த ஜக்காத்துங்கிற முறை இருக்கிறது. இந்த திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்தினாலே நிச்சயமாக யாசகம் வளராது. அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தாரணும். இது அல்லாமல் ஜமாத் ரீதியில் இது போன்று பொருளாதாரத்தை சேகரித்து வைத்து யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, இப்போ நீங்கள் சமுதாயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் நான் அடிக்கடி சொல்கிறது தான், அது கேன்சரில் பாதிக்கப்படுறாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவாகும். அப்போ நம்ம ஒரு தெருவில் இருக்கிறோம், அந்த மாதிரியான விழிப்புணர்ச்சிலாம் வரலை. என்ன செய்கிறான், ஊர் கந்திரிங்கிறான், ஆளுக்கு ஆள் எழுந்திரிங்க அப்படிங்கிறான், எனக்கு காசு கொடுங்கங்கிறான், கடலை பானையை வைக்கிறான், எத்தனை தலைக்கட்டுன்னு கேட்குறான், சாப்பாடை கொடுக்குறான், போயார். அல்லது கல்யாண வீடு, ஒரு தெருவில் நாலு கல்யாணம் வச்சு போட்டு கொடுக்குறானுவோ, ஒவ்வொரு வீட்டுக்கும் நாலு வீட்லேயும் அழைப்பு. அப்போ என்ன செய்கிறானுவா, நாலு வீட்லேயும் என்ன செய்கிறான், இவன் எனக்கு இந்த வீட்லேயும் சொல்லியிருக்கிறான், அந்த வீட்லேயும் சொல்லியிருக்கான், அந்த வீட்லேயும் சொல்லியிருக்கிறான், அப்போ நாம் இவர் லுஹா வீட்டுக்கு சொல்லியிருக்கிறோம் அவருக்கு அப்படின்னு சொல்லி
அவன் இந்த கணக்கு போட்டு தானே படி போடுறானுவன். இந்த சாப்பாடெலாம் என்ன சீரிய இந்த மாதிரி, அதான் இந்த கல்யாணத்தில் செலவை சுருக்கிட்டு சமுதாயத்தில் இப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அவங்களுக்கு. இந்த நீங்களாவது அந்த இளைஞர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஒரு முன்னுதாரணமாக வாங்க. ஃபண்டை இப்படி சேகரித்து வைத்து கேன்சர் பேஷண்ட்டு, அதேபோல் கிட்னி பேஷண்ட்டு, கிட்னி பேஷண்ட்டுலாம் லட்சக்கணக்கில் செலவாகும். ஒரு டயாலிசிஸ் போயிட்டு வந்தாலே முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் பரிதாபத்திற்குரிய விஷயம். இப்போ நம்ம ஜமாத்திலேயே கிட்னி பேஷண்ட் இருக்கிறாங்க. அது மாதிரி சோதனைக்கு உட்பட்டவர்கள் சில பேருக்கு சில விதமான ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், சின்ன குழந்தைக்கு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா ஒவ்வொரு இடத்துலையாக போய் நிற்கிறாங்க. அப்படி நிற்கிறத பார்த்துட்டு நாம் வருத்தப்பட வேண்டியிருக்கு. என்னடா இது, ஏன் இவங்களுக்கெல்லாம் வந்து சமுதாயம் உதவி செய்யக்கூடாது? அதனால தான் நான் கடுமையான முறையில் கொந்தளித்து பேசியிருக்கேன். அவர் கடுமையாக பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுதான், இதை கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. அவன் இந்த மாதிரியான அடிப்படையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்தால் அவங்க வேறு யாரிடத்துலையும் போய் கையேந்த வேண்டிய நிலை இருக்காது. அப்படி அவங்களோட சுயமரியாதை நாமளும் பாதுகாக்கணும் இல்லை. அவங்க வெளியில் போய் கேட்குறத விட ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் இப்படியே சொல்லிட்டு போயாரான். என்ன அவங்களுடைய நிலைமை, என்ன குடும்ப நிலைமை, அதை தாக்கு பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்குதா, அதை விசாரிக்கிறது, விசாரித்து அவங்களுக்கு உதவி செய்வோம், அந்த மாதிரியான நிலையெல்லாம் மறவில்லை. அப்படி வந்தால் நிச்சயமாக ஒருவர் இன்னொரு ஆள் இடத்தில் போய் கையேந்த மாட்டாங்க. அந்த ஒரு மனிதாபிமான உணர்வு, அதை இஸ்லாம் ஊட்டுகின்றது. நம்முடைய தன்மானத்தையும் நாம் காப்பாற்றணும், இன்னொரு ஆள் தன்மானத்தை இழக்கக்கூடாது. அவர் ஏன் அந்த நிலைக்கு போகிறாரு, இப்படிப்பட்ட ஒரு நோய் வருது ஹார்ட்டில் ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது அல்லாவா அப்படி ஏற்படுத்துகிறான். இப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம பிள்ளைகள் அதாபு படும்போது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா, தாங்க முடியுமா? அப்போ இதை நினச்சி நாம் இவங்களுக்கு உதவி செய்வோம் என்று அந்த மாதிரியான ஒரு செட்டப்பும் இன்னும் மேலப்பாளையத்தில் வரவே இல்லை. கலறி விடு, தெருவே ஆறா ஓடுது, அவ்வளோதான். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். அப்போ நாம் செய்ய வேண்டிய உதவி, இது மாதிரி நம்ம சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்வதற்கும் நாம் வர வேண்டும். இந்த மாதிரியான அடிப்படையில் நம்ம மார்க்க நமக்கு உணர்வை ஊட்டுகின்றது, தன்மான உணர்வை ஊட்டுது. அதாவது இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், லைசல் பிர்ரா அன்து வல்லு உஜுகக்கும் குபிலல் மஷரிக்கு வல் மஹ்ரிப், மேற்கு நோக்கி நிற்கிறது கிழக்கு நோக்கி நிற்கிறது இதுதான் வணக்கம் என்று தொழுகிறதை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு இது மட்டும்தான் வணக்கம் கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர, நன்மை என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பணும், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், மர்மனால் நம்பணும், மலக்குமார்கள் நம்பணும், வேதத்தை நம்பணும், நபிமார்கள் நம்பணும், வாத்தல் மாலா அலா ஹுப்பி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், அல்லாஹ்வுடைய பிரியத்தின் மீது யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும், சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அனாதைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பட்டியல் போடுறான். இது வணக்கம். இந்த வணக்கத்தை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக இந்த தன்மான உணர்வை இழக்க வேண்டியது வராது. மீது சம்பந்தமாக உள்ள இந்த தன்மானம் எனக்கு இழக்கிறது, இன்னும் தன்மானத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத நாமும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். இந்த ஃபித்ராவுக்கு 110 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதை இப்போதே நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதை நாம் அரிசி வாங்கி மேலும் அந்த குடும்பத்திற்குரிய, நம்ம பள்ளியிலே இந்த ஃபித்ரா அரிசி விநியோகம் இருந்துச்சு இல்லை, பள்ளியில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன செய்கிறோன்னா வீட்டில் போய் கொடுக்குறோம். கொஞ்சம் மாற்றம், அதாவது சில பேர் அந்த ஃபித்ரா அரிசி விநியோகம் பண்ணும்போது தான் தெரிஞ்சு பார்த்தா ஆஹா இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்களே நம்ம கவலைப்பட வேண்டியதாகிடுச்சு, அந்த அரிசிக்கு வந்து ஏங்கி நிற்கிறாங்க அவன். இதெல்லாம் நாம் பார்த்து இவன் நம்ம ஜமாத்தில் இந்த ஏழைகள் எங்கே இருக்கிறாங்க நமக்கு தெரியும், அந்த வீடுகளில் போய் கொண்டு போய் கொடுக்கறது அவன். இது ஒன்று. அடுத்தது நான் இப்போ 35,000 ரூபா கஞ்சி, அது ஏழைகளுக்கு உதவிங்கிற அடிப்படையில் அதை சொன்னேன். இது கஞ்சிக்காக வேண்டி ரொம்ப வரவு ரொம்ப கம்மியாகத்தான் வந்திருக்கிறது. தாராளமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். வெளிநாட்டில் உள்ள சகோதரிடத்திலையும் சொல்லி கஞ்சிக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்ய சொல்லுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். சுபஹானக அல்லாஹும்ம ஹம்திக்க அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.